வணக்கம் நீங்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பயங்கரவாதத்தை வேரறுப்பதற்காக வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் இந்தியர்களின் நலனுக்கு எதிராக நடக்கக்கூடிய தாக்குதல்கள் குறித்து விசாரிப்பதற்கும் தேசிய புலனாய்வு முகமைக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கக்கூடிய சட்ட திருத்த மசோதா நிறைவேறியிருக்கிறது. இதை குறித்து பேச இருக்கிறது இந்த அரங்கு. கூடுதலாக மற்றொரு விஷயத்தையும் இணைத்து, 13ஆம் தேதி தமிழகத்தில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதை மையப்படுத்தி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்திக்குறிப்பில் அன்சாருல்லா என்ற ஒரு தீவிரவாத அமைப்பை தமிழகத்தை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கி இஸ்லாமிய தேசத்தை கட்டமைக்கக்கூடிய முயற்சியில் பயங்கரவாதிகள் ஈடுபட்டு வருகின்ற தகவலின் அடிப்படையில் கைது நடந்திருப்பதாக அந்த பத்திரிகை செய்திக்குறிப்பு கூறுகிறது. இந்த இரண்டு விஷயங்களையும் மையப்படுத்தி பேச இருக்கிறது இந்த அரங்கு. 4 விருந்தினர்கள் பங்கேற்கின்றனர். ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரி திரு ரகோத்தமன் பங்கேற்கிறார். அதே போல பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினுடைய தமிழக தலைவர் முகமது இஸ்மாயில் இடம்பெறுகிறார். வலதுசாரி சிந்தனையாளர் டாக்டர் ராமசுப்ரமணியம் பங்கேற்கிறார். அதே போல மூத்த வழக்கறிஞர் புகழேந்தி நால்வரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார், 4 பேர் வணக்கம். ரகோத்தமன் சார், இந்த சட்ட திருத்த மசோதா என்ன சொல்கிறது சார்? நான் படித்து பார்த்ததில்ல, அதாவது ஐபிசியிலே இருக்குது. ஓகே, இனி இந்தியன் சிட்டிசன், இந்தியன் குடிமகனாகப்பட்டவன் இந்தியாவில் எந்த குற்றம் பண்ணாலும் இந்தியன் தண்டனை சட்ட பிரகாரம் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் இதே இந்தியனாகப்பட்டவன் வெளிநாட்டில் போய் நம்ம இந்தியன் சட்டத்தில் சொல்கிற குற்றங்களை செய்திருந்தால் அங்கே அவனும் இங்கே தண்டிக்கலாம். அவன் பேரில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி இங்கே திரும்ப வந்தால் இன்வெஸ்டிகேட் பண்ணால் திரும்ப வரும்போது அவன் மேலே ட்ரையல் போடலாம். சரி, ஸோ இது ஆல்ரெடி ஐபிசியில் இருக்குது, இது ஒன்றும் புதுசாக கிடையாது. இதை வந்து கொஞ்சம் இந்த ஸ்பெஷல் ஆக்டில் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. சரி, ஒன்று வந்து அவுட்சைடு இந்தியாவில் ஒரு இப்போ வந்து ஒரு இந்தியன் போயிட்டான் வெளிநாட்டுக்கு, இங்கே ஒன்றுமே பண்ணலை, ஆனால் அங்கே வந்து ஒரு தீவிரவாத இயக்கத்தில் சேர்ந்துட்டான், அங்கே வந்து தீவிர அந்த ஒரு அமைப்பை கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டை உருவாக்கணுன்றதில் அது கோஷம் போட்டுட்ருக்கிறான். அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஐபிசியில் சட்டம் கிடையாது. ஆகவே இதனால தான் இந்த ஷெட்யூல் ஆஃபன்ஸ்ன்னு சொல்கிறது. ஒரு நாட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வெளிநாட்டில் போய் இருந்துக்கிட்டு வார் தொடர்றீங்கன்னு வச்சுங்க, இந்தியாவை ஒழிக்கணும், இந்தியானுடைய இதை மேலே வார் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவன் பண்ணுறது தப்பு. அது நம்ம சட்டப்பிரகாரம் இன்டெகிரிட்டி, சாவர்னிட்டி அண்ட் யூனிட்டி ஆஃப் இந்தியா மேலே யாவன் கையை வச்சா கூட, அவன் எங்கேருந்து கையை வச்சா கூட அவன் பேரில் இங்கே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அவன் அமெரிக்காவில் இருக்கலாம், ஆப்பிரிக்காவில் இருக்கலாம், அவன் இங்கே வரும்போது இங்கே தான் ஃபேஸ் பண்ணணும். அந்த நாட்டில் வந்து அவன் பண்ணுறது குற்றமாக இருக்குமா குற்றம் இல்லாதான்றது அது வேற. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தவரையில் அது நடைமுறையில் இருக்கிறது. இதை வந்து கொஞ்சம் ஆனந்தமாக அழுத்தி சொல்கிறாங்க. அதாவது எனி பர்சன் இப்போ வெளிநாட்டில் நமக்கெல்லாம் தெரியா, சட்டம் படித்தவங்களுக்கு தெரியும், புகழேந்தி போலவர்களெல்லாம் சட்டத்தை பற்றி எடுத்தாலும், ஆனால் மக்களுக்கு வந்து வெளிநாட்டில் போய் குற்றம் செய்தால் அவனுக்கு எப்படி அங்கே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண முடியும், எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும், இவங்களுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு ஒரு டவுட்டு இதை கிரியேட் பண்ண தொட்டு இதை நிவர்த்தி பண்ணணுன்றதுக்கோசரம் இது கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டு. இரண்டாவதாக ஸ்பெஷல் கோர்ட்டு கான்ஸ்டியூட் பண்ணணும், அதாவது ஸ்பெஷல் கோர்ட்டு டடா கோர்ட்டுன்னு சொல்கிறோம், டடாக்டில் உருவாக்குனது. அந்த இதை போல் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் டிலே ஆச்சு. இப்போ திடீர்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவனை கொண்டு டெல்லி ஹைகோர்ட்டில் டெல்லி கோர்ட்டில் கொண்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, நியரஸ்ட்டு கோர்ட்டில் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எங்கே அஃபென்ஸ் இருக்குதோ அந்த ஜூரிசெக்ஷனுடைய மேஜிஸ்ட்ரேட்டு செஷன் ஜட்ஜுக்கு முன்னாடி தான் பண்ணணும். ஸோ அந்த செஷன் ஜட்ஜை வந்து ஸ்பெஷல் டெசிக்னேட்டட் அப்படின்னு விட்டு சீஃப் ஜஸ்டிஸ் அந்த என்ஐஏ வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுவோம், சார் கோயம்புத்தூர் செஷன் ஜட்ஜை வந்து டிக்ளேர் பண்ணுங்கள் டெசிக்னேட்டட் ஜட்ஜு. ஸோ டெசிக்னேட்டட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் டடா கோர்ட்டு ஸ்பெஷல் கோர்ட்டுன்றதை எடுத்துட்டு இதில் வந்து டெசிக்னேட்டட் ஜட்ஜ் ஆகிட்டாங்க இப்போ. ஸோ அதனால் எனி ஜட்ஜு கேன் ட்ரை டெசிக்னேட்டட் ஜட்ஜு. இது ஒரு பெரிய இதுவும் அமெண்ட்மெண்ட்டு, ஒன்றும் புதுசு கிடையாது. ஓகே, ஏன்னா டடா கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜு ஒன்றும் புதுசாக ரெக்ரூட் பண்ணி அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து போட்டது கிடையாது, இருக்கிற செஷன் ஜட்ஜே தான் ஒருத்தர் எடுத்து நாமினேட் பண்ணுறாங்க. சரி, ஸோ நாமினேஷனுக்கு பதிலாக டெசிக்னேட்டட்னு போட்டுட்டாங்க. சரி, கான்ஸ்டிடியூஷனுக்கு பதிலாக டெசிக்னேட்டட்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆகவே இதை பொறுத்தவரையில், அமெண்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் ஒரு மேஜர் இது
எந்த விதமான பாதிப்பும் யாருக்கும் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை, வாய்ப்பில்லை. இது யாருக்கு யாரையும் மையப்படுத்தி குறிவைத்து பண்றது செய்யப்பட்ட சட்ட திருத்தம் கிடையாது. ஓகே, அது அந்த சட்டத்தில் அப்படி சொல்லுது, ஷெட்யூல் ஆஃப் அஃபன்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அந்த ஷெட்யூல் ஆஃப் அஃபன்ஸில் வந்து நீங்கள் பணப்பரிமாற்றம், கிட்னாப்பிங்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது முதல்ல கிடையாது. கிட்னாப்பிங்னா இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு ஆள் கடத்தி போய் அங்கே இஸ்லாமிக் ஸ்டேட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு கம்பல்சரியாக அழைச்சிட்டு போடுறது அப்படின்னா, கம்பல்சரியாக அழைச்சிட்டு போகலன்னா கூட நீங்கள் போனாலே இப்போ அஃபன்ஸ், புரியலீங்க? தெரிஞ்சு தெரியாமலே எங்கள் வெளி நாட்டுக்கு போயிட்டீங்க, அந்த இஸ்லாமிக் ஸ்டேட்டுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே என்ஐஏ கேன் ரிஜிஸ்டர் எ கேஸ் இயர் இன் இண்டியா, அண்டு அவர் மேலே கேஸை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவர் வீடை சர்ச் பண்ணலாம், அவருடைய ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணலாம். ஸோ அதை வழியெல்லாம் அந்த வழிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லா சட்டத்திலையும் இருக்குது, கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் மணி, இதை எந்த பணி பரிமாற்றத்தை நிறுத்தணும் அப்படின்றதெல்லாம் சட்டத்தில் இருக்கிறது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சிபிஐயும் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் இந்த ஆனால் லோக்கல் போலீஸால் இதெல்லாம் பண்ண முடியாது. சட்டத்தில் நல்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏஜென்சி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் என்ஐஏவுக்கு இந்த பவரை கொடுத்துருக்குறாங்க. பவரை கொடுத்துருக்குறாங்க. மேற்கொண்டு நான் என்ன சொல்ல வேணும்னா, இந்த என்ஐஏ ஆக்ட் 2008 கொண்டு வந்தது இந்த ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டு கிடையாது, என்டிஏ கவர்மெண்ட் இல்லை, யூபிஏ கவர்மெண்ட்டு தான் இதை கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு சப்ஜெக்டை ஒரு டிஸ்கஷன் வந்தாது, எல்லா ஸ்டேட்டும் வந்து எங்களுடைய பவரை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் எங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம், அவன் அது கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டு, இது ஷெட்யூல் இந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் கிடையாது, சென்ட்ரல் லிஸ்ட்டில் கிடையாது, ஸ்டேட் லிஸ்ட்டு தான் இருக்குது. அதனால் இது உரிமையை பறிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குதுன்னுட்டு பெரிய இது பண்ணாங்க. நீங்கள் தமிழ்நாடை பொறுத்தவரையில் அப்பொழுது உள்ள ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது என்ஐஏவே எங்கள் நாட்டில் நான் அலோவ் பண்ண மாட்டேன், எந்த ஸ்டேட்டில் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதே கட்சியாகப்பட்டது, அதே அண்ணாடிஎம்கே ஆகப்பட்டது, இப்பொழுது அந்த அம்மையார் இறந்த பிறகு இப்பொழுது எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும், எல்லா மக்களுக்கும் தெரியும். இப்போ என்ஐஏ வந்து தமிழ்நாடை நோக்கி பயங்கரமாக ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுன்றது பேப்பரில் படிக்கிறதுலாம் தெரியுது. ஏன்னா இது வந்து முதல்லாம் வந்து ஏதோ ஒரு 2-3 கேஸ் இருக்கும், இப்போ வந்து டெய்லி ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கு வந்துருக்கு. அப்படின்னா நம்ம தமிழ்நாடை வந்து ஒரு இஸ்லாமிக் ஒரு ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு ஒரு இது வந்து அடிப்படை அப்படின்றாப்புல பண்ணுறாப்புல ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. என்னை பொறுத்தவரையில் ஒன்று அழிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஈஸி, ஆனால் ஒரு மக்களை ஒரு குடிமகனை ஒரு நல்லவனாக்கி நல்ல வழியில் கொண்டு வர்றதுன்றது ஒரு தனி பாதை. அது சட்டம்தான் பண்ணணும், கரெக்டு, அரசு தான் பண்ணணும். ஆகவே அந்த அரசே இதை போல் ஒருத்தர் இது பண்ணிட்டான்னு வச்சுங்க, அது இது வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் நிறைய வரும்ன்றது, இதனால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இஸ்மாயில் சார், அடிக்கடி அடிபடக்கூடிய பெயர் உங்களுடைய அமைப்பினுடைய பெயர், இப்போ புதுசாக ஒரு பெயர் ஒன்று சொல்கிறாங்க, அன்சாருல்லா அப்படின்னு சொல்லிட்டு, இது உருவாக்கப்படுகிறதா சார், இல்லை நிஜமாலுமே அப்படி ஏதாவது உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சிம்டமாச்சும் வெளியில் தெரியுதா? பல நேரங்களில் சொல்லக்கூடிய தகவல் இதுதான். நேற்று கூட நம்ம பதிவு பண்ணோம். சரி, அன்சாருல்லா என்ற ஒரு பெயரை வந்து நேற்று தான் நம்ம வந்து முதல் முறையாக வந்து கேள்விப்படவே செய்கிறோம். சரி, ஒன்று, இதுக்கு முன்பாக கடந்த 10 ஆண்டுகளாக 100க்கும் மேற்பட்ட இயக்கங்களுடைய பேரை நம்ம வந்து கேட்டுட்டோம். சரி, இந்தியாவில் வந்து டெக்கன் முஜாஹிதீன் கேள்விப்பட்டிருக்கிறோம், இந்தியன் முஜாஹிதீன் கேள்விப்பட்டோம், ஹுஜிங்கிற ஒரு அமைப்பு வந்து அவங்க வந்து சொன்னாங்க, இப்படி வந்து பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. இந்த எல்லா இயக்கங்களுடைய பெயரையும் சொல்லியும் இந்த எல்லா இயக்கங்களையும் முஸ்லீம் இளைஞர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள், ஒரு மாபாதக செயலை செய்ய போகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இயக்கங்கள்லாம் இப்போது எங்கே போச்சு? இதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட இயக்கங்கள், நம்முடைய ஒரு ஐயம் என்னன்னா, முஸ்லீம் சமூகத்தை குறிவைப்பதற்காக வேண்டிய இது போன்ற இயக்கங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்றதா என்கின்ற ஐயம் வந்து நமக்கு வந்து இருக்குது. சரி, அப்புறம் அந்த முன்னாடி இருந்த இயக்கங்கள்லாம் வந்து இதை போன்ற செயல்களில் ஈடுபட இருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகள்லாம் இன்றைக்கி வந்து காணாமல் போய்விட்டது. இப்போ அன்சாருல்லான்னு சொல்கிறாங்க,
அடுத்த 1 or 2 இயரில் அன்சாருல்லா காணாமல் போயிட்டு வேறு ஏதாவது நூருல்லான்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது புதிதாக பேரை கொண்டு வருவாங்க. இப்போ அன்சாருல்லா என்ன போச்சு, யாரும் எந்த கேள்வியும் என்ன செய்ய மாட்டாங்க, சரி கேட்க மாட்டாங்க. இப்போ மறதி தான் வந்து அவங்களுடைய பெரிய ஆயுதமாக இன்றைக்கி என்ன செய்யுதுன்னு இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ அதை தான் நாம் வந்து சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம். இதுக்கு பின்னாடி நிறைய ஒரு பாலிடிக்ஸ் என்ன செய்யுது, அரசியல் இருந்து கொண்டிருக்கின்றதோ என்கின்ற சந்தேகம் வந்து நமக்கு வந்து இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக என்ஐஏ தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது போன்ற நிறைய விளையாட்டுகள் வந்து இன்றைக்கி ஒரு சமூகத்தை நோக்கி குறிவைக்கக்கூடிய ஒரு சதித்திட்டமும் அதே போன்ற ஒரு சமூகத்தை வந்து கலங்கப்படுத்தக்கூடிய முயற்சிகளும் அதிகமாக நடந்து கொண்டிருப்பதாக தான் நமக்கு வந்து தெரியுது. ஏன்னா 2008 தான் வந்து 2வது அமெண்ட்மெண்ட் வந்து வருது. என்ஐஏவுடைய 2வது அமெண்ட்மெண்ட் 2008 வருகின்றது. குறிப்பாக நவம்பரில் மும்பையில் நடந்த அந்த தாக்குதலுக்கு பிறகு அந்த 2008 வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் என்ஐஏ என்ற அந்த அமைப்பே வந்து உருவாக்கப்படுகின்றது. அப்போ 2008 2013 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வருடங்களாக என்ஐஏ எடுத்துக்கொண்ட வழக்குகளுடைய எண்ணிக்கை வெறும் 78. சரி, 78 வழக்குகளை தான் எடுத்திருந்தாங்க. சரி, அந்த 78 வழக்குகளுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வடகிழக்கு மாநிலங்களில் வட இந்திய பகுதிகளில் ஒரு சில வழக்குகள் அது அங்கொன்று இங்கொன்றுமாக இருந்தது. இப்போ 2014 பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2014 இப்போ 2019 மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வந்த வரைக்கும் உள்ள அந்த 5 ஆண்டு காலத்தில் நேற்று மத்திய இணை அமைச்சர் அவர்கள் வந்து கிஷன் அவர்கள் சொன்னது போன்று 272 வழக்குகள் வந்து என்ஐஏ வந்து எடுத்திருக்குது. அதில் 199 நாங்கள் ஆமாம், அது என்ன அப்படின்னா 2014 அப்புறம் எல்லாமே எடுத்த வழக்குகள் எல்லாமே மோஸ்ட்லி 90% முஸ்லீம்கள் தொடர்பான வழக்குகள். முஸ்லீம் இளைஞர்கள் வந்து இது மாதிரியான போலியான குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தான் நம்முடைய குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரியான அதிகமான அதிகாரங்கள் பவர்ஸ் வந்து என்ஐஏக்கு வழங்கப்படும் பொழுது மீண்டும் முஸ்லீம் சமூகத்துடைய அந்த வாழ்க்கை வந்து அல்லது இப்போ தடாலை எப்படி பாதிக்கப்பட்டாங்களோ பொடாலை எப்படி பாதிக்கப்பட்டாங்களோ அதே போன்று பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்து கொண்டிருக்கின்றது. தடாலை வந்து 1985 தடா சட்டம் வந்து அமுலுக்கு வந்தது. 95 வரைக்கும் அது அமுல் இருந்தது, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள். அப்போ தடா ரிவ்யூ கமிட்டி தான் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தடா வந்து ரிப்பீல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 77,500 பேர் கைது செய்யப்பட்டாங்க தடாலை. சரி, கைது செய்யப்பட்டதில் 0.81% தான் வந்து குற்றவாளிகள்னு நிரூபிக்கப்படுகின்றார்கள். சரி, கிட்டத்தட்ட 59,000 பேர் வந்து எந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாமல் விசாரணை கைதிகளாகவே சிறையில் இருக்கிறாங்க. இதை நம்ம சொல்ல தடாவோட ரிவ்யூ கமிட்டி சொல்லக்கூடிய தகவல், அதெல்லாம் ஸ்பெஷல் ஆக்ட். தடாவும் பொட்டாவும் ஸ்பெஷல் ஆக்ட். சாருக்கு புகழ்ந்து சார் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ அதில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டதுனால 90% முஸ்லீம்கள், அது குஜராத்தாக இருக்கட்டும் காஷ்மீராக இருக்கட்டும் அல்லது அஸ்ஸாமாக இருக்கட்டும் எல்லா பகுதிகளிலையுமே அதிகமாக பாதிக்கப்பட்டு தடால முஸ்லீம்கள். அதே போல தான் பொட்டா 2002 கொண்டு வரப்பட்டு 2004 வந்து அதை வந்து ரிப்பீல் பண்ணுறாங்க. அதுலேயும் 1031 பேர் தான் கைது செய்யப்படுகின்றார்கள், 13% தான் வந்து குற்றம் நிரூபிக்கப்படுகின்றது. அதுலேயும் அதிகமாக கைது செய்யப்பட்டது வந்து முஸ்லீம்கள் தான். இங்கே குறிப்பாக தமிழகத்தில் பொட்டாவில் வந்து வைகோவர்கள் கைது செய்யப்படுறாங்க. அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை அதை பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நம்முடைய இது என்னென்னா, ஒன்று அரசியல் ரீதியாக பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் ஒரு சமூகத்தை குறிவைப்பதற்குமான ஒரு முயற்சி தான் இந்த அமெண்ட்மெண்ட். 2 அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. ஒன்று வந்து கடந்த வாரம் இஏபிஐயில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்த வாரம் என்ஐஏ ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இஏபிஐயோட அமெண்ட்மெண்ட்டில் வந்து எந்த தனிநபரையும் எந்த நேரத்திலையும் கைது செய்து அவரை தீவிரவாதி அல்லது தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர் என்று முத்திரை குத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை வந்து இஏபிஐ வந்து என்ஐஏக்கு வழங்குகின்றது. இந்த பில்லில் நேற்று வந்து அந்த இதில் வந்து என்ஐஏக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரம் என்னென்னா, சார் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் உள்ள அந்த விவகாரங்கள் தொடர்பானது. ஆக எல்லாத்துலேயுமே வந்து முஸ்லீம் சமூகம் குறிவைக்கப்படுகின்றது என்கின்ற அந்த ஐயம் எங்களுக்கு இருக்கின்றது. அதை நேற்று வந்து அமித்ஷா அவர்களே, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே, ஒரு மதத்தை நாங்கள் ஒருபொழுதும் நோக்கி குறிவைக்க மாட்டோம் என்பதற்கான உறுதியை நான் என்ன செய்கிற வழங்குகின்றேன் என்று மக்களவையில் அவங்க பதிவு செய்திருக்கின்றார்கள். அப்போ அவங்க அந்த பதிவை வந்து எங்களுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா, ஒரு சந்தேகத்தை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துகின்றது என்பது தான் நம்ம வந்து சொல்லக்கூடிய தகவல். ஏன்னா இது கடந்த கால வரலாறுகளும் அதைத்தான் எடுத்துக்கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. சார், இப்போது இந்த ஒரு 14 பேருங்க சார் வெளிநாட்டில் வந்து அவங்க இந்த ஏதோ இந்த தீவிரவாத செயல்களுக்கு உதவி செஞ்சாங்க, நிதி திரட்டினாங்க, வேஜ் வார் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்குங்க அந்த இதில், ஊதிய போர் நடத்தினாங்க அப்படின்றலாம் போட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் டெல்லிக்கு வந்தாங்க, அவங்கெல்லாம் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கைது நடந்திருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முதல் முறை இவ்வளவு பேரை வந்து கொத்தா
அரபு நாட்டிலிருந்து இங்கே இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பி, திருப்பி அனுப்பப்பட்ட அத்தனை பேரும் தேசிய புலனாய்வு முகமையால் கைது செய்யப்பட்டது இதுதான் முதல் முறைங்க. அத்தனை பேரும், 14 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன உங்களுக்கு தோணுது? அதான் ஏற்கனவே சொன்னது தான், இது வந்து ஒரு கானர் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியாக தான் நம்ம வந்து பார்க்கிறோம். அனுப்பினது நம்ம இந்திய அரசு சொல்லி அவங்க அனுப்பப்படலை சார், அவங்களே அனுப்பியிருக்காங்க. அதாவது எது என்ன காரணத்துக்காக அவனி டிபோர்ட் பண்ணது உண்மையாங்கிற தகவல் நமக்கு தெரியணும். ஓகே. ரெண்டாவது, டிபோர்ட் பண்ண என்ன காரணத்துக்காக அவனி டிபோர்ட் பண்ணாங்க நமக்கு என்ன செய்யலை? சரி, தெரியல. ஆனால் என்னையே சொல்லக்கூடிய தகவலின் பிரகாரம், நீங்கள் சொல்ல மாதிரி வேஜ் வார் அல்லது வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகளை இவங்க பண்ணாங்கிற அடிப்படையில் தான் இவங்க ரிப்போர்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு என்னையே சொல்லக்கூடிய தகவல்கள் தான் இன்னைக்கு பத்திரிகைகள் என்ன செய்யுது வந்து கொண்டிருக்கின்றது. எந்த அரபு நாடுகளும் வந்து எந்த நாட்டில் வந்தாங்க நமக்கு தெரியல. அந்த எந்த நாடுகளுமே வந்து நாம பார்த்த வரைக்கும், பத்திரிகைகள்லையும் நம்ம வந்து முகநூலில் பார்த்த வரைக்கும், எந்த நாடுகளுமே இப்படி 14 பேரை நாங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கிறோம்னு என்ன செய்யலை? அறிக்கை இன்னும் கொடுக்கல. இப்போ அறிக்கை கொடுக்காத பட்சத்தில் அவங்க எப்படி ரிப்போர்ட் பண்ணப்பட்டாங்க, எதற்காண்டு பண்ணப்பட்டாங்க, நாம என்ன செய்ய முடியாது? நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. சரி, ஆக இந்த ஒரு மர்மமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இவங்க 14 பேரை கைது பண்ணி இங்கே வச்சிருக்கு, நமக்கு பல கேள்விகளை பல ஐயங்களை எழுப்பி கொண்டிருக்கின்றது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், சார் சொன்ன மாதிரி அது எல்லாருமே தமிழகத்தை சேர்ந்தவர்கள். அப்போ தமிழகத்தில் அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு 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 மாற்றத்திற்கான ஒரு முயற்சியாக அல்லது வந்து தமிழ்நாடு ஒரு பதட்டமான மாநிலமாக மாற்றக்கூடிய ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கின்றதா என்கின்ற ஐயம் சேர்ந்தே நமக்கு வந்து வருகின்றது. ஓகே, ராமசுப்ரமணியம் சார், கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு மாநிலமாக, கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிட்டுருக்கு. அதனால் மத்திய அரசு இப்படி கொண்டு வர இப்படி எடுக்கக்கூடிய முயற்சிகள், கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தங்கள் எல்லாம் நியாயம்தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா ஸ்ரீலங்காவில் பிரச்சனை வந்தது, அது இன்னும் ஸ்ரீலங்கா பிரச்சனை தான் நாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் போய் அந்த முன்னாள் அதிபரை பார்த்துட்டு வந்தால் அடுத்த வாரம் அது நடந்ததுன்னு நினைக்கிறேன் சார். ஆமாம், நான் போய் பார்த்துட்டு வந்ததுனால அவர்கிட்ட சொல்லி ஏதாவது தகராறு பண்ணுங்கன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன்னு. அடுத்த வாரம் அந்த சம்பவம் நடந்தது, அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆமாம் சார், நான் ராஜபக்சே பார்த்தேங்கிறதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. அவரை நான் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பார்த்தேன். அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்கும் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது, பிரசிடென்ட்டையும் கிடைச்சிது. பட் எனக்கு அன்னைக்கு அவங்களுக்கு கேபினெட் மீட்டிங் இருந்தனால அவங்கள பார்க்க முடியல. பட் எனக்கு ராஜபக்சே பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, நான் ஒரு 20 நிமிஷம் அவரோட பேசிட்டு வந்தேன். ஸோ அதை மொட்டத்திலையும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாதீங்க நீங்கள். ஏன்னா இந்த டிவியில் இது மாதிரி ஏதாவது ஒன்று கலைப்பு விட்டு என்னை பற்றி சோஷியல் மீடியாவில் கனாப்பனான்னு எழுதிட்டுருக்காங்க. சரி, சொல்லுங்கள். சாதாரணமாக கேஷுவலாக போய் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு இம்ப்யூட்டிங் நோட்டீஸ்னால் நான் எங்கேயுமே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் யாரையும் பார்க்கக்கூடாது, உங்கள்கிட்ட கூட வரக்கூடாது, நான் இங்கே சத்யம் டிவியில் கூட வந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, அதிர்கிட்ட இப்போ அந்த ஜக்ரான் ஹசீன் ஸ்ரீலங்காவில் நேஷனல் தௌஹித் ஜமாத். ஆமாம், அதை இப்போ நான் அந்த ஸ்ரீலங்கன் தௌஹித் ஜமாத், அவர் வந்து என்னவோ தனியாக ஒன்றும் பண்ணுறதா தெரியல. இன்ஃபேக்ட் எல்லாம் இன்புட்ஸ் எல்லாம் எங்கேருந்து போயிருக்குன்னா, முதல்ல இன்னும் கேரளான்னாங்க, அதற்கப்புறம் தான் தமிழ்நாடு, அதுவும் பர்டிகுலர்லி கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்தது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இங்கே ஏதோ ஒரு பெரிய ஒரு சினிஸ்டர் மோட்டிவ் இருக்குது, ஏதோ ஒரு பெரிய ஒரு தவறான பாதைகளில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்கலாம், மேபி லிமிட்டட் நம்பர் ஆஃப் என்எஸ்சி சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, சொல்லுங்க. ஆனால் லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள் வேணால் இருக்கலை இங்கே. பட் அவங்களுடைய செய்கைகள் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது நிச்சயமாக ரொம்ப ரொம்ப சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் ஆமாம் சார், என்ன அங்கே ஸ்ரீலங்காவில் வந்து பிளாஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு 250 பேருக்கு மேலே செத்து போனாங்க அந்த ஈஸ்டர் டேலன்னா, அதனுடைய தாக்கம் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியாவில் வந்து நிற்கிறது. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு புத்த மத பிக்ஷு சொல்கிறார், இது இங்கேயே நடக்கலையா, இதுக்கெல்லாம் எல்லாம் எல்லா விதமான அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் நடந்து, அவங்க தான் நம்மளை இந்த இவங்களுக்கெல்லாம் பல்வேறு உதவிகள் செய்து பல்வேறு அசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்து இங்கே இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலானது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அது இப்போ மே மாதத்தில் வந்திருக்குது. ஆகவே நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்பொழுது யார் வேணால் இருக்கட்டும், அது வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட மதம் நம்ம நான் பேசவே மாட்டேன்னா, குறிப்பிட்ட இவர்கள் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி நான் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை.
யாருமே ஒரு தேச விரோதமான செய்கைகள் செய்வாரே ஆயின் அவர்கள் டெஃபினட்டாக தே ஹாவ் டு பி டேக்கன் டு டாஸ்க். அது என்ன சட்டத்தின் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அதுபடி செய்ய டெஃபினட்டாக செஞ்சாகணும். சாரு பயத்தை வந்து அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறாரு. இது வந்து இஸ்லாமியர்களுக்காக வைக்கப்பட்ட குறி அப்படின்ட்டு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதுவும் உள்துறை அமைச்சர் நாங்கள் வந்து இனம் பார்க்க மாட்டோம், மதம் பார்க்க மாட்டோம், அரசியல் காரணங்களுக்காக தவறாக இந்த சட்டத்தை பயன்படுத்த மாட்டோம்னு சொன்ன பிறகுதான் எங்களுக்கு இன்னும் கூடுதலாக பயம் வருதுங்கிறாரு. இல்லை இல்லை அது அப்படி அவர் அவருடைய டவுட்டு நான் அவரை பேசுகிற நான் ஒன்றும் ஐ எம் நாட் டிஸ்பூட்டிங் ஹிஸ் ஸ்டேட்மெண்ட். சரிங்க சரி, நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஒரு பரவலான பேச்சு அடிபட்டுருக்கு சார். எங்கேயாவது தீவிரவாதம் அப்படின்னா அவங்களை பிராண்ட் நேத்தி கூட நண்பரோட பேசுனேன், அது வந்து முஸ்லீமாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலான பேச்சுங்கிறது வந்திருக்கு. அது தவறான எல்லாருமே யாரும் பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன்னா எனக்கு நான் ஒரு அயோக்கிய பயிலாக இருந்தேன், நான் கூட தீவிரவாத வேலைகள்லாம் செஞ்சுட்டுருக்கலாம். அதனால் நான் வந்து ஒட்டுமொத்த அதனால் நான் நேத்தி கூட நண்பர்கிட்ட கேட்டேன், தயவுசெய்து நீங்கள் இதெல்லாம் பொதுமக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சொல்லுங்கள், ஏன்னா ஒரு லிமிட்டட் பீப்புள் அவங்க பண்ணுற ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் வேணால் இருக்கலாம். இதுமாரி ஒரு தொலைக்காட்சியில் அவரோட பேசும்போது சொன்னேன், நீங்கள்லாம் தயவுசெய்து ஒரு டார்ச் பேரட்ஸ் எடுத்துனா அந்த மாதிரி அவங்களெல்லாம் ஒதுக்கி வைங்க. நான் அந்த ஸ்ரீலங்காவில் அப்படி தான் பண்ணியிருந்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தஹ்வீத் ஜமாத் ஆட்கள்லாம் என்னமோ சஸ்பிஷியஸாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் சொன்னால் அதை கண்டுக்கவே இல்லை. ஆகவே அதை சொன்னதே இஸ்லாமியர்கள் அவங்கள தான் சொல்கிறேன் சார். அதை நான் யாரை சொல்கிறேன், நான் இஸ்லாமியர் மதத்தை சேர்ந்தவர்கள் தான் இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் தான் சரியா இல்லை, இவங்களை சஸ்பிஷியஸாக இருக்குது, தயவுசெய்து பாருங்க அவங்கள அப்படி சொன்னதே அவங்க தான். ஓ அப்படி இங்க இருக்கிறவங்களே சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? யாரு அந்த மாதிரி இருக்கிறவங்களே சொல்லணும், சஸ்பிஷியஸா இருந்ததுன்னா. அதனாலதான் நான் நண்பட்ட நேதியே கூட ஒரு வேற ஒரு தொலைக்காட்சியில விண்ணப்பம் வச்சது என்னன்னா, இந்த மாதிரி யாராவது இருக்குன்னா அதை வெளிப்படையா சொல்லிடுங்க, யார் வேணா இருக்கட்டும். அதே மாதிரி எனக்கு தெரிகிறது யாரா இருக்குன்னா, நண்பர் போழந்தைக்கு யாராவது தெரியுமா, அவங்களாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது நல்லதுன்னு நான் சொல்றேன். அது ஒன்று. அப்புறம் வந்து இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் தப்பானதாகவே தெரியலை. இது என்ஐஏ டெஃபினட்டாக வேணும். என்ஐஏ ஹேஸ் ஜூரிஸ்டிக்ஷன் ஃபார் அஃபென்சஸ் கமிட்டட் அவுட் சைடு இந்தியா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டிலையும் செய்யக்கூடிய இந்த குற்றங்கள், அதுக்கு அதையும் பற்றியும் அவங்க விசாரிக்கலாங்கிறது ஒன்று. அது என்ன என்னோட சந்தேகம் சார், இங்கே இதுதான். இப்போது ஒரு சின்ன பென் டிரைவு, ஒரு ஃபோனுக்கு 2 ஃபோனு என்னங்க, ஒரு இப்போல்லாம் ஃபோனில் வந்து 2 சிம்மு 3 சிம்மு 4 சிம்மு போடுற அளவுக்கு கூட வந்துருச்சு சார். என்னங்க இப்போ இந்த ஃபோன் வச்சுருக்கிற ஒருத்தனுக்கு வேறு ஒரு அரப் கண்ட்ரியிலேருந்தோ இல்லை வேற எங்கே இருந்தோ வந்து ஒரு ஆள் வந்து பணம் அனுப்பியிருக்கிறார்ப்பிலான்னு வச்சுக்கோங்க. இவர் இந்த ஃபோன் வச்சுருக்கிற நான் சும்மா சின்னதாக ஏதோ ஒரு போஸ்ட் ஒன்று போடுறேங்க, அது வந்து இந்த தேசத்துக்கு எதிரானது அப்படின்ட்டு வந்து என்ஐஏ ஆஃபீஸர்ஸ் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு பணம் அனுப்பணும்னு போய் பிடிப்பாங்கல்ல, எனக்கு ஒரு உதவிக்கு, ஒரு மருத்துவ உதவிக்கோ, எங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கோ. நீ எதுக்கு அது போடுறீங்க? நான் கேட்குறேன், தேச விரோதம் சின்னதாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும், 1 வார்த்தையாக இருக்கட்டும், 9 வார்த்தையாக இருக்கட்டும், சரி, நீங்கள் தேச விரோதமான ஒரு போஸ்டிங் போடுறீங்கன்னு நான் கேட்குறேன் சார். எது தேச விரோதம்? இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க, அதுதான் பண்ணினது, ஏதோ ஒன்று பண்ணிட்டேன், எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அந்த சமயத்தில் யாரோ ஒரு பணம் அனுப்பிச்சார், அதனால் அவரை பிடிப்பாங்களான்னு கேட்டாங்கன்னா, நீங்க அடிப்படையான காரணம் நீங்க தானே சார். நீங்க என்னதே ஒரு போஸ்டிங் வந்து ஒரு அது வந்து சஸ்பிஷியஸா இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டிங் போட்டீங்கன்னா அது எல்லாரையும் தான் சார் கேட்பாங்க, அப்புறம் அவர் இல்லைன்னு விடுவாங்க. நிச்சயமா நீங்க பண்ணினது ஆரம்பத்திலே தவறு அப்படின்னா அதை வந்து அது அவங்களுக்கு தொடர்பு இருக்குமா, ஏதோ பணத்தை வாங்கிட்டு இவங்க பண்றாங்களோங்கிற மாதிரி சவுதியிலேருந்து உங்களுக்கு பணம் வந்தது, இப்ப 14 பேர் அப்படிதான் இருக்கு, அவங்களால துரத்தி விட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, நான் என்ன வார்த்தை நான் சொன்ன சொல்றாங்கன்னு தான் நான் சொன்னேன், அவங்க பண்ணினாங்கிற வார்த்தைகளே நான் யூஸ் பண்ண மாட்டேன். சரி, ஆகவே அந்த மாதிரி இருக்கு. அடுத்தது ரெண்டாவதாக கவுண்டர்ஃபிட் கரன்சி, இது வந்து பாகிஸ்தான்லேருந்து பல முறை இதை பத்தி பேசப்பட்டிருக்கிறது. என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட பிடிச்சதுங்கிறது 40 கோடியாக தான் இருக்கலாம், ஆனால் அது எங்கடா பிரிண்ட் பண்ணிடலான்னு பார்த்தா அந்த பாகிஸ்தானில் பண்ணியிருக்கான்னு கவுண்டர்ஃபிட் கரன்சிலாம் அங்கேருந்து வருகின்றது. அது யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு துப்பு கிடைச்சிது, சஸ்பிஷன் வந்தது அப்படின்னா டெஃபினட்டாக அதை நம்ம பண்ண வேண்டியதுதான். மூணாவது, மேனுஃபேக்சர் அண்ட் சேல் ஆஃப் ப்ரொஹிபிட்டட் ஆர்ம்ஸ், தயாரிப்பு, அப்புறம் வந்து இதெல்லாம் தடை செய்யப்பட்ட ஆர்ம்ஸ் எல்லாம் இருக்க, அதெல்லாம் வந்து ஏதோ வெளியில் உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்கண்ணா பாகிஸ்தான் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்கன்னா அதெல்லாம் செய்யணுமா வேண்டாம், தேசத்துக்கு பாதுகாப்புனா இதெல்லாம் பண்ணி தான் சார் ஆகணும். அடுத்ததாக சைபர் டெரரிசம்,
இன்றைக்கி எங்கே உட்காந்து நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரை செல்லில் வச்சுட்டு என்னென்ன இல்லாமல் வேணாலும் நீங்கள் விளையாடிடலாம். ஆகவே அப்படிப்பட்ட டெரரிஸத்தை நாம் அனுமதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் அனுமதிக்க முடியாது. அஞ்சாவதாக அஃபென்சஸ் அண்டர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அண்ட் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட், அப்புறம் வந்து அது மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு அழிச்சின்னு போய் அதை வந்து இப்போ பர்டிகுலர்லி இப்போ நடந்துட்டு சிரியா போன்ற இடங்கள்லாம் நம்ம நாட்களை அழிச்சின்னு போய் அவங்கள மூளை சிலை செய்து, அதேமாரி இங்கே இருக்கக்கூடிய பெண்களை சில பேர்லாம் அழிச்சின்னு போய் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த வச்சு அங்கே அழிச்சின்னு போய் அவங்கள வந்து மூளை சிலை செய்ய வச்சு பல அக்கிரமங்களாக நடந்து கொண்டிருக்கு. இது இங்கே தான், இந்தியாவுக்கு மட்டுமல்ல ஈவன் யூஎஸ்ஏல கூட அதெல்லாம் பற்றி ரொம்ப கவலைப்பட்டுருக்காங்க. இப்படிலாம் இங்கே இருக்கும்பொழுது இந்த தேசத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, தேச பாதுகாப்புக்காக இத்தகைய சட்டங்கள் போடுறாங்கன்னா நான் முழுமையாக வரவேற்கின்றேன். ஓகே சார், ஏதோ ஒரு க்ரைம் ஸ்டோரியினுடைய கதையை பார்த்தா கேட்ட மாதிரி அமைதியாக உக்காந்துட்டுருக்குறீங்களே சார். இதில் அதிகமாக என்னைய வழ கைது செய்யப்படக்கூடிய நபர்களுக்கு வழக்கறிஞராக வாதாட போகக்கூடிய நபர் நீங்கள், இந்த சட்ட திருத்தத்தை எப்படி பார்க்குறீங்க, என்ன தோணுது உங்களுக்கு? முதல் இந்த சட்டத்தையே இந்த தேசிய புலனாய்வு சட்டம் இருக்கே, இந்த சட்டத்தையே நான் எதிர்க்கிறேன், கடுமையாக எதிர்க்கிறேன். ஒரு மோச அதாவது வந்து இது தண்டனை சட்டம் அல்ல, மற்ற சட்டங்கள் தடா போடாலாம் தண்டனை சட்டம், ஆனால் இந்த தேசிய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் இருக்கு இல்லையா, இது தண்டனை சட்டம் அல்ல, இது வந்து ஒரு நடைமுறை விசாரணை சட்டம். ஒரு ஒரு என்ஐஏக்கு கொடுக்கப்பட்ட பவர், இது இதில் வந்து தண்டனை இந்த செக்ஷனுக்கு கீழே எந்த தண்டனையும் இல்லை. ஆனால் இது ஒரு ஷெடியூல்டு அஃபென்ஸை விசாரிக்கணும், விசாரிக்கிறதுக்கு இதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் இப்போ கூடுதலாக சில இதை சேர்த்துருக்காங்க. இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் பவர் கிடையாது, இது இந்த செக்ஷனில் இந்த ஆக்டில் எங்கேயுமே பனிஷ்மெண்ட் பவர் கிடையாது, திருத்தத்துலேயும் கிடையாதா? திருத்தம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இந்த ஏஜென்சி இன்னென்ன வழக்குகளை விசாரிக்கும், அந்த வழக்குகளை இந்த நீதிமன்றத்தில் விசாரிக்கலாம், அது எப்படி எப்படிலாம் நடந்துக்கலாம், அதுக்கு மேலே எப்படி அப்பீல் எப்படி போகலாம், அது மாதிரியான நடைமுறை தானே ஒழிய இந்த ஆக்ட் வந்து தண்டனை சட்டம் கிடையாது. இது வந்து ஒரு விசாரணை அமைப்பினுடைய சட்டம். அப்போ இதற்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்குன்னு பார்க்கும்போது உண்மையிலே அதிர்ச்சியாக இருக்குது. அதிர்ச்சினா ஒரு இந்த மற்ற மாநிலங்களுடைய அனைத்து அதிகாரத்தையும் பறிக்கக்கூடிய அதிகாரம் என்ஐஏட்டே இருக்குது, அனைத்து அதிகாரத்தையும் பறிக்கக்கூடிய அதிகாரம் என்ஐஏ கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம் இருக்குது. எந்த கேஸையும் இதை வந்து இவங்க வந்து அது டெரரிஸ்ட் கேஸோட லிங்க் உள்ளதுன்னு சொல்லி எடுத்து விசாரிக்க முடியும். எல்லா மாநிலத்துக்குள்ளேயும் புகுந்து இவங்க வந்து என்ன செய்கிறான், எந்த வழக்கையும் எடுத்து விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. எல்லா ஸ்டேட் போலீஸும் இவங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும் அப்படின்றது கட்டாயம் இதில் இருக்குது, அதை மீற முடியாது. ரெண்டாவது இந்த ஷெட்யூல் அஃபென்ஸை பார்த்தீங்கன்னா, இந்த ஷெட்யூல் அஃபென்ஸில் வந்து எல்லா போலீஸும் விசாரிக்கலாமே. இன்றைக்கி இந்த வழக்கை ஒன்று இப்போ அமெண்ட்மெண்ட் கொண்டாந்துருக்காங்க, இல்லை முன்னாடி ஆக்ட் இருக்குது, இப்போ கூட ஷெட்யூல் அஃபென்ஸில் சேர்த்துருக்காங்கன்னா வெளிநாட்டில் குற்றம் செஞ்சுருந்தா கூட அதை தண்டிக்கிறதுக்கு அதிகாரம் ஐபிசியில் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தண்டனை என்ன குற்றம் செஞ்சாலும் அவனை வந்து இங்கே இந்தியாவில் டிபோர்ட் பண்ணி கூட பண்ணலாம், இங்கே இங்கே வரும்போது கூட அரெஸ்ட் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ணலாம், அது இருக்குது. இந்த ஷெட்யூல் அஃபென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ப்ளோசி ஆக்டு, நீங்கள் வந்து ஆம்ஸ் ஆக்டு, நீங்கள் வந்து ஃபாரன்சிக் இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டு, ஃபேக் கரன்சி, எல்லாத்துக்குமே ஐபிசியிலையோ இல்லை மற்ற இதுலேயோ ஆம்ஸ் ஆக்டு எல்லாத்துக்குலேயும் தண்டனை வழங்கக்கூடிய இருக்குது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஸ்டேட் போலீஸ் இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், எதுக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு கேட்குறேன், இது எதற்கு இது? அப்போ அது அதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு வேண்டாதவர்களை பழிவாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது மாறிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு நல்ல அமைப்பாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதுக்குள்ளே இந்த ஷெட்யூல் அஃபென்ஸில் போய் இப்போ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டியில் ஆக்ட்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது ஷெட்யூல் அஃபென்ஸில் இருக்குது. நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த சாட்சி ஒரு வழக்கில் எந்த சாட்சி அப்படின்றத கூட தேச விரோதத்துக்காக அவன் செஞ்சான் அப்படின்னு ஒருத்த மேலே குற்றம் சாட்டினா அவன் யார் அப்படின்றத கூட அக்யூஸ்டுக்கு தெரிய தேவையில்லை, தெரிவிக்க தேவையில்லை. உங்கள் மேலே குற்றச்சாட்டு ஒருத்த சாட்சி சொல்கிறான், உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறான்னா அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியப்படுத்த தேவையில்லை.
ஓ அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஏங்க இது அதாவது இந்த அதாவது இப்ப நீங்க என்ன வந்து தீவிரவாதி அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்க, ஆமா என்ன சொன்னவர் இவருதான்ட்டு எனக்கு தெரியவே. இவர் வந்து இந்தியாவுக்கு எதிராக கான்ஸ்பிரசி பண்ணாருங்க, நான் கேட்டேங்க அப்படின்னு ஒரு சாட்சி இருக்காருனா அந்த சாட்சி யாருன்னு சொல்லவே உங்களுக்கு தேவையில்லை. நீதிபதியே கூட ஜட்ஜ்மெண்ட்ல அந்த பேரை சொல்ல தேவையில்லை, அவர் அட்ரஸ் எங்கேன்னு கொடுக்கணும்னு தேவையில்லை. அவெல்லாம் இன் கேமரால நடத்தணும்னா இன் கேமரால தான் நடத்தணும். அவ்வளவு மோசமான சட்டம் அந்த யூஏபிஏ. அதுல இந்த ஷெட்யூல் அஃபென்ஸ்ல இதுல இருக்கு. இதுல இருக்கக்கூடிய மற்ற தண்டனை சட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஷெட்யூல் அஃபென்ஸ்ல இருக்க மற்ற தண்டனை சட்டங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் இப்ப மத்த போலீஸ் போட்டு தானே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இதுக்கு தனியா ஒரு இந்த ஏஜென்சி? இது எல்லாமே என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுடைய காவல்துறை அதிகாரத்தை பிடுங்கி மத்திய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. இப்போ காவல்துறை அதிகாரன்றது மத்திய அரசிட்ட வேறு எதுவுமே இல்லை. சிபிஐ இருக்குது, சிபிஐ தவிர ஐபி இருக்குது, ரா இருக்குது, மற்ற அந்த உளவுத்துறை இருக்குது. பட் கேஸ் வழக்கு போடுறத பொறுத்த அளவில் சிபிஐ சிபிஐ ராலாம் எத்தனை பேருக்கு தெரிய போகுது என்ன சார்? சிபிஐ இருக்கு. இப்ப என்ஐஏன்ற ஒரு புலனாய்வுன்றது வந்து இப்ப முழுக்க முழுக்க ராவை பொறுத்தளவுல ராவோ ஐபியோடைய உளவாளிகளோ இல்லை வெளிநாட்டு உளவாளிகளோ யாரும் வெளியில் சொல்ல போகிறதில்ல, ரகசியமாக வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இந்த ஆக்டை பொறுத்தளவில் இந்த ஆக்டில் இந்த ஷெட்யூல் அஃபென்ஸை சேர்த்ததுன்றது என்னென்னா, நீங்கள் இப்போ இந்த சைபர் கிரைமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டை சேர்த்து, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு பென்ட்ரைவ் வச்சுருந்தீங்க அப்படின்றதுக்காக உங்களை கைது செய்யப்பட்டு என்ஐஏ விசாரிக்க முடியும். அதனால் இனிமேல் யாருமே பென்ட்ரைவு, அது செல்ஃபோனு இல்லை மெமரி கார்டு இல்லை லேப்டாப்பு எதுவுமே எதையினாலும் உங்கள்கிட்ட சீஸ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே கேஸ் போட முடியும். நீங்கள் தீவிரவாத அமைப்பில் இருந்தீங்க, இந்த ஃபோட்டோ வச்சுருங்க இருந்தீங்க, இந்த ஃபேஸ்புக்கில் இதை போட்டு, இப்போ அண்மையில் நீ ஒரு 6 மாதத்துக்கு 7 மாதத்துக்கு முன்னால் கீழக்கரையில் ஒரு ஃபேஸ்புக் குரூப்பை உருவாக்குனாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது என்ன ஆகும்னா, யாரனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, குற்றம் செய்பவர்களை தண்டிக்கணும். அதற்கு நான் வந்து தப்புன்னு சொல்ல, அதற்குரிய சட்டங்கள் இருக்கிறது, அந்த சட்டங்களின்படி நீங்கள் நடவடிக்கை எடுங்க, குற்றத்தின் நீதிமன்றத்தில் நிறுத்துங்க, சாட்சிகளை நிறுத்துங்க, இது பண்ணுங்க. ஆனால் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு கொண்டு வந்து மற்ற மாநிலங்களுடைய காவல்துறை அதிகாரத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுக்கு யாரெல்லாம் தேவை எதிராக இருக்காங்களோ அல்லது பொய்யா யாரை வழக்கு போட்டுலாம் மிரட்ட முடியுமோ அவங்களையெல்லாம் வீட்டுக்குள்ளே சர்ச் பண்ணி பென்ட்ரைவ் வச்சுருந்தாங்க, இது மாதிரி சிம் கார்டு வச்சுருந்தாங்க, லேப்டாப் வச்சுருந்தாங்கன்னு பறித்து கொண்டு போய் சீஸ் பண்ணி போட்டு அதை இன் கேமராவில் நடத்தி அவனுக்கே எந்த சாட்சி எனக்கு எதிராக சாட்சி சொன்னான்னு தெரியாமல் அவனை கொண்டு போய் தண்டனை கொடுத்து நீங்கள் ஜெயிலில் வைக்க போகிறீங்க. இப்போ தான் நடக்க போகிறது, தமிழகம் முழுக்க சிறை வந்து இது மாதிரி தீவிரவாத அமைப்புன்னு சொல்லி நிரம்பி வழிய போகுது. அதுதான் இப்போ இந்த என்ஐஏ. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இந்த இருக்கு இல்லையா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் யாரனாலும் உள்ளதெல்லாம். இப்போ நீங்கள் என்ஐஏவுக்கு எதிராக நீங்கள் இன்னைக்கு டிபேட் நடத்தினதுக்கே உங்களை தூக்கி உள்ள போட முடியும். அந்த அளவுக்கு வந்து இது இன்னும் பாஸ் ஆகல சார், நாளைக்கு கூட அப்படி கூட பண்ண முடியும். ஏன்னா நீங்க தேசத்துக்கு விரோதமா ஒரு டிபேட் நடத்தினீங்கன்னு சொல்லி இது சட்டமாகணும் சார். அப்படி எல்லாம் சொல்ல வரேன் ஏதாவது ஒரு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்டிங் போட்டால் கூட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் அவன் கொண்டு வர முடியும். சரி, கொண்டு வந்து அவன் வீட்டை சர்ச் பண்ணி அவன் சிம் கார்டு ஃபோனை சீஸ் பண்ணி என்ஐஏ விசாரிக்க முடியும். இப்போ என்ஐஏ விசாரிச்சிருச்சுன்னு வைங்களேன், யாரும் பெயில் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா அது ஒரு பூதாகரமாக இன்னைக்கு அந்த என்ஐஏனா ஸ்பெஷல் கோர்ட்டை வந்து பூதாகரமாக வச்சுருக்காங்க. இப்போ யாருக்கும் அப்போ பெயில் கிடைக்க போகிறதில்ல, இன் கேமராவில் நடத்துவாங்க, சாட்சி யாருன்னு தெரியாது. ஆக இவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலை ஏற்படுறதுக்கு காரணம் என்ஐஏ. இது ரெண்டாவது என்ஐஏ
இப்போதைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் ஆட்சியில் முழுக்க முழுக்க அவர்கள் வந்து அவர்களுடைய அதாவது இண்டிபெண்டாக அந்த அமைப்பு செயல்படலை. என்னை பொறுத்தளவில் இண்டிபெண்டாக அது செயல்படலை. அது சில குறிப்பிட்ட ஏதோ நிர்பந்தம், ஆமாம், நிர்பந்தத்தின் கீழாக இல்லை, அதில் செலக்ட் ஆகிறவங்களே சில இதை இந்த கருத்தியலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதில் நீங்கள் ஆஃபீஸரே கூட இந்த கருத்து, ஏன்னா காவல்துறையில் இந்த கருத்தியலை கொண்டவர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. அதே மாதிரி செலக்டிவாக இதில் கொண்டாந்து போட்டு இந்த வேலையை என்ஐஏ செய்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த அமெண்ட்மெண்ட்டும் சரி அல்லது இந்த ஆக்ட்டும் சரி, ஆக்டையே வித்ரா பண்ணணும். இந்த ஆக்டே வந்து சட்டவிரோதம். ஏன்னா இது அனைத்து காவல்துறையினுடைய அதிகாரத்தையும் பறி, ஏன்னா குற்றத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அப்போ மற்ற போலீஸுக்கெல்லாம் இப்போ பாம் பிளாஸ்ட் கேஸ் நடக்குது, இப்போ இவ்வளவு காலம் நடத்தி கோர்ட்டில் வச்சு தண்டனை கொடுக்கலையா, ஏன் என்ஐஏ மட்டும் என்ன இது பண்ணிக்கிற போகுது? என்னென்னா என்ஐஏவில் ஏன் சேர்க்குறாங்கன்னா, நாங்கள் வந்து இதை வந்து எடுத்து எங்களுக்கு தேவை தவறாக பயன்படுத்துவார்கள் அப்படின்றத என்னுடைய குற்றச்சாட்டு. கண்டிப்பாக தவறாக பயன்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களுடைய ஆட்களை வந்து விடுதலை பண்றாங்க, நீங்க பார்க்கலாம். சட்ட திருத்தம், ஆனால் செயல்ல தவறா சட்ட, அதாவது இந்த சட்ட திருத்தமே, சட்ட திருத்தன்றது சட்டமே தப்புன்னு நான் சொல்றேன். சட்ட திருத்தன்றது கூட பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, கண்டிப்பாக பயன்படுத்துவார்கள். ஓகே, ஒரு சின்ன பிரேக், அப்புறம் பேசலாம். நேரிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். டைடம் வெட்டிங் கவுன்ஸ் அண்ட் பார்ட்டி வேர், அண்ணாநகர், சென்னை. நன்றி சொல்வோம் சுவையை தந்த நாவிற்கு, நன்றி சொல்வோம் நெருப்பை தந்த இறைவனுக்கு. இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து இனிமையாக்கியது எவரெஸ்ட் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ். பசியப்படுத்துங்கள் உங்கள் உறவுகளை. டிஎஸ் பெருங்காயம் கோமடி தர்பார் நடைபெறும் நாள் 31 7 2019 மற்றும் கோயம்புத்தூர் உங்களுடைய டிக்கெட் 9 8 4 1 5 2 0 0. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee. World-class education, AC classrooms. Olive Tree International School, admissions open. Limited seats. Contact 755-00-10016. நேரிலே சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. ரகோத்தமன் சார், நம்ம இவர் புகழேந்தி சொன்னார் இல்லைங்களா சார், இந்த விசாரணை அமைப்பிற்கு கூடுதல் அதிகாரம், மாநில காவல்துறையினுடைய அதிகாரங்கள் எல்லாம் மறைமுகமாக பிடுங்கப்பட்டு மத்திய அரசால் இந்த அமைப்புக்கிட்ட கொடுக்குறாங்க, இது வந்து ஒரு விசாரணை அமைப்பு மாத்திரம்தான் அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படி ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? அதாவது அந்த பழைய காலத்தில் குண்டு செட்டில் குதிரை ஓட்டோம்னு சொல்லுவோம். ஆமாம், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மதுரையில் திருடுறவன் மெட்ராஸில் திருட மாட்டான். மதுரையில் தான் திருடிக்கிட்டு இருப்பான். மின்னி மிஞ்சி போனால் பக்கத்து ஸ்டேஷனில் போவான். ஆனால் இப்போ இருக்கிற திருடன் டெல்லிலையும் திருடுவான், லண்டன்லேயும் திருடுவான், எங்கே வேணாலும் திருடலாம். அதை போல் நாலெட்ஜ் அவனுக்கு வந்திருக்கு, எங்கேருந்து பண்ணலாம் எப்படி பண்ணலாம். தொழில்நுட்பம், ஆகவே குற்றவாளியை முதல்ல வந்து குற்றம் இவன் தான் செய்தான் அப்படின்ற போலீஸ்க்கு அதிகாரிகளுக்கே தெரியும். மூட சாப்பிட்றேன்ட்டு சொல்லுவோம் நாங்கள். அவனுடைய செயல்பாடுகளை வைத்து கொண்டு இந்த அஃபென்ஸை இவர் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய திறமை அப்பொழுது இருந்தது. ஆனால் இப்பொழுது அதாவது நேம் இல்லாத அக்யூஸ்டு, எவன் சொன்னான், எவன் பண்ணான், எதுக்கோசரம் பண்ணாங்க, திடீர்னு வெடிக்குது, யார் வச்சான் அப்படின்றத கூட தெரியாது. அதை போல் ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது
நீங்கள் லோக்கல் போலீஸ் இதை பண்ணுவாங்க அப்படின்றதில் நான் கருத்து மாறுபடுறேன். காரணம் என்னவென்றால், இந்த எந்த போலீஸாக இருக்கட்டும், நான் தமிழ்நாடு போலீஸை மாத்திரம் சொல்ல மாட்டேன், இப்போ இருக்கிற எல்லா ஸ்டேட் போலீஸும் இருக்கிற ஆட்சியாளர்களை காப்பாற்றுறதுக்கும் அவர்களுடைய வேலை செய்வதற்கும் தான் இப்போ முக்கால்வாசி பேர் பார்த்துக்கிறீங்க. எல்லாம் தெருவில் போனீங்கன்னா ஒரு டிராஃபிக்கில், இங்கே ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா 100 பேர் நிற்க வைக்கிறாங்க. அந்த எந்த இடத்துல நிற்க போகுது, எந்த இடத்துல அசால்ட் நடக்க போகுதுன்றது கண்டுபிடிக்க வேண்டியது ப்ரிவென்டிவ் ஆக்ஷன். அதை அந்த வேலையை செய்யாமல் ஒரு ஷோவுக்கோசரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் மனசில் வந்து ஒரு மிஸ்யூஸ் அப்படின்னு சொல்கிறத விட அப்யூஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஒரு சட்டத்தையே ஒரு அப்யூஸ் பண்ணுறது, சட்ட வல்லுநர்களை, சட்டத்தை யார் இது பண்ணணுமோ. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தமிழ்நாடு போலீஸ் இந்திய ஸ்டேட் போலீஸ் தான் பண்ண முடியும் அப்படின்றதில் முடியாத காரியம். இது வந்து இம்பாசிபிள். ஏன்னா இன்டர்போல்னுட்டு ஒன்று இருக்குது, அது சிபிஐயில் தான் அந்த இன்டர்போல் இருக்குது. இன்டர்போல் கூட நீங்கள் வந்து வெளிநாட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா, நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த என்ஐஏ ஆக்டில் நீங்கள் அவுட் சைடில் இப்போ 14 பேரை அவன் ரிப்போர்ட் பண்ணிட்டான். ஏன் பண்ணால், எதுக்கு பண்ணான்றது சொல்ல மாட்டான். ஏன்னா அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் வந்து டிபோஷனுக்கு ஒரு இதுவும் தேவையில்லை. அவன் பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் வந்திருந்தானால அவனை டிபோர்ட் பண்ணலாம், புரியுங்களா? அப்படி சிரியாவுக்கோ அல்லது இதுக்கோ லெபனானுக்கோ இப்போ ஈராக்கோ யாரும் பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு இப்போ போகிறது கிடையாது. எல்லாம் துரு இது பிளாக் மார்க்கெட்லாம். இப்போ ஸ்ரீலங்காவிலே இங்கே வராங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு அங்கே வராங்க. ராமேஸ்வரத்துக்கு இன்றைக்கி நேற்று கூட ஒரு ஸ்ரீலங்கனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோக்கத்தோடு அவங்கள டெபோர்ட் பண்ணுறதுக்கு ரீசன் இருக்குது. ஆனால் ஒரு இந்த இவங்கள் செயல் ஈடுபடுகிறார்கள், இதற்கு நாங்கள் எவிடன்ஸ் வச்சுருக்குறோம் அப்படின்னு இந்திய கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்களா? அப்படி இந்திய கவர்மெண்ட்டாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு அவனுடைய ஆளு இங்கே பெட்டா இங்கே இந்தியாவில் இருக்கும்போது அதை போல் செயலை ஈடுபட்டான்னா நம்ம சொல்லிடுவோன்றதுக்கும் அந்த அவனுடைய சிட்டிசனை தான் அவன் பார்ப்பான். அவனுடைய வேலை வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களை பாஸ்போர்ட் இல்லை விசா இல்லாமல்னு வெளிநாட்டுக்கு அவனுக்கு பவர் இருக்குது. ஆகவே இது ஒவ்வொரு நாட்டுக்குள்ள பேசிக்கொண்ட ஒரு டிப்ளமேட்டிக் இது என்னன்னா, என் ஆள் வந்தான்னா நான் சொல்ல மாட்டேன், உன் ஆள் வந்தான்னா திருப்பி அனுப்பிச்சு விட்றேன், நீ இன்வெஸ்டிகேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே என்ஐஏவப்பட்டது அந்த வெளிநாட்டில் போய், ஏங்கையா இந்த 14 பேர் என்ன பண்ணாங்க, என்ன அஃபென்ஸ் பண்ணாங்க, எவிடன்ஸ் கொடுன்னா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். இதுதான் நடைமுறையில் உள்ள ஒரு பெரிய இது. சாத்தியம் அசாத்தியமானதெல்லாம் நம்ம நினைச்சது. நீங்கள் அவுட் சைடு இந்தியா, அவுட் சைடு த வேர்ல்டு கூட நீ இன்னும் சந்திராயனை கூட போய் அதுலேயும் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் என்ஐஏ, ஆனால் முடியுமான்றதான் ஒரு பெரிய பிரச்சனை. சரி, ஒரு ஆர்டினரி ஒரு நிர்வாக மோடியோ அல்லது ஒரு மல்லையாவோ இன்னும் நம்மளால் கொண்டு வர முடியல. அவன் இந்தியன் சிட்டிசன். நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் வெளிநாட்டில் இப்போ இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டும் சொல்கிறேன் நான், யாருமே ஒரு கிரிமினல் கேஸுக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள். சார் இல்லை சார், இங்கே எப்படின்னா சார், ஒரு முடிச்சு வந்து சேருது சார். இங்கே வேற அயல்நாட்டில் இருந்த 14 பேர் அங்கேருந்து வந்து நம்ம நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இங்கே வந்து பார்லிமெண்ட்டில் என்ன ஆகுதுன்னா, அயல்நாட்டில் தவறு செய்யக்கூடிய தேசத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய இந்தியர்களை வந்து விசாரிக்கிறதுக்கு என்ஐஏவுக்கு பவர் கொடுக்குறாங்க. ரெண்டுமே ஒரு ஒரு முடிச்சில் வருது. இப்பொழுது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் டெய்லி நடக்கிற ஒரு வியாபாரம் இது. எங்கள் ஏர்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறவன் ஏர்லைன்ஸில் ஏற்றி அனுப்பிச்சிடுவோம். சரி, அங்கே போனீங்கன்னா ஃப்ரான்ஸ்லேயோ அல்லது அமெரிக்காவிலையோ என்ன பண்ணுவான், யூ ஹவ் நாட் டாக்குமெண்ட்டு, நீ வந்து இது விசா வச்சுருந்தா கூட அந்த நீ இதில் வரக்கூடாது அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிட்றான். திருப்பி வரவன் மேலே கேஸ் போட்டோமா? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதை போல் டெபோர்ட் பண்ண ஒரு பேசஞ்சர் மேலே இந்திய அரசாகப்பட்டது, இந்திய போலீஸாகப்பட்டது ஒரு கேஸும் ரிஜிஸ்டர் பண்ணல. இவன் ஏன் போனான், ஏன் இப்படி போனான்னு விட்டு. ஆனால் இப்பொழுது எதை எடுத்தாலும் இரண்டவங்க கண்ணுக்கு அதை போல இந்த 14 பேர் அங்க ஏதாவது செய்து பண்ணியிருந்தான்னா அதை எவிடன்ஸோட அவங்க அனுப்பிச்சிருக்கணும். ஓகே, அதை வந்து என்ஐஏ ஆகப்பட்டது இந்த அங்க இதை போல ஈடுபட்டார்கள், அதனால நாங்கள் இந்த இன்வெஸ்டிகேட் இது கேஸ் ரிஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னு வெளிப்படை தன்மை இருக்கணும். வெளிப்படை தன்மை இருந்தால் இவங்க ஒரு கம்யூனிட்டி கூட ஒரு இந்த பையன் பண்ணியிருக்கிறான். இப்போ இஸ்மாயில் சார் வந்து ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துறாரு சார், ஒரு சந்தேக அரசின் மீது ஒரு ஐயத்தை வெளிப்படுத்துறாரு. இவர் எப்படி அச்சத்தை வெளிப்படுத்துறாரோ அதை போல போலீஸ்காரனுக்கும் ஒரு குரூட் ஐதான், ஒரு டவுட்ஃபுல் ஐதான். ஓகே, இவரும் இந்த 14 பேரும் ஏதோ ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆசியத்துல ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு வழி இருக்குது சட்டத்துல. சரி, ஜஸ்ட் கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன். இங்க பாருங்க,
இந்த வேர்டு வேர்டிங் யூஸ் பண்ணது கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன். ஏன் சொல்கிறது எந்த நாட்டிலேருந்து இந்த 14 பேரை நீங்கள் அனுப்பிச்சிங்க, ஏன் இந்த 14 பேர் என்ன பண்ணீங்க அப்படின்னு எஃப்ஐஆரில் கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி அவர் பேசக்கூடாது. இவங்க இவர் அவங்க அவர் வந்து என்ன சொல்லிட்டு இவர் பேசுறதுக்கு அதிகாரமே கிடையாது. கரெக்ட். ஆனால் எதுவுமே சொல்லாமல் வேஜிங் வார், இஸ்லாமிக் ஸ்டேட்டு, கிரெடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு மொதமான ஒரு மிஸ்டீரியஸ் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு யாரை வேணாலும் பண்ணக்கூடிய அச்சம் இருக்கும்போது இவர் பயப்படுறதுக்கு காரணம் இருக்கு. ஓகே. அவங்கள மாத்திரம் இல்லை, இன்னும் யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற காரணம் இருக்கு. சரி. ஸோ என்ன பொறுத்தவரையில் இந்த ஸ்பெஷல் ஆக்டை பொறுத்தவரையில் நீங்கள் ஐபிசியில் எந்த இதாக இருந்தால் கூட எஃப்ஐஆர் ஷுட் டிஸ்க்ளோஸ் என்ன அஃபென்ஸ் அவன் பண்ணான்றதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அப்பதான் அந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்ண முடியும், எஃப்ஐஆரே பண்ண முடியும். ஓகே. புகழேந்தி ஒத்துக்காரு. காக்னிசபிள் அஃபென்ஸ்னு விட்டு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். அந்த காக்னிசபிள் அஃபென்ஸ் என்னன்றதை எஃப்ஐஆரில் காமிக்கணும். ஓகே. என்ன கத்தி எடுத்துகிட்டு வந்தால் குத்தனா, அவர் தான் சொல்கிறாரு சார் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லைங்கிறாரு. அதெல்லாம் இல்லை, இதை போலெல்லாம் போட்டோம்னா ஒரு எஃப்ஐஆரை, இது வந்து என்னை பொறுத்தவரையில் மிகவும் அதாவது ஒரு டெமோக்ரஸின்னு வச்சுக்காதீங்க பேரை. ஓகே. ஆட்டோக்ரஸின்னு வச்சுங்க, டெமோக்ரஸின்றத பேர் எடுத்துருங்க. யாருக்கும் ஓட்டு உரிமையெல்லாம் தேவை கிடையாது. நான் வருவேன், நான் இதை போல் சட்டத்தை கொண்டு வருவேன், நம்ம நாட்டுக்கோசரம் நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. டெமோக்ரஸி செக்குலர்லாம் பேரை வச்சுக்கிட்டு ஒரு இன்டிஃபரெண்ட்டாக ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை இது பண்ணுறது, ஒரு சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறது, மிஸ்யூஸ்ன்னு சொல்ல மாட்டேன், இது அப்யூஸ் பண்ணுறது, இது அப்யூஸ், அப்யூஸ், அப்யூஸ். ஒரு எஃப்ஐஆரில் வந்து ஒரு குற்றத்தை செய்தவன் இந்த குற்றத்தை செய்யல என்ன பண்ணலன்னு அவன் சொல்லலையோ அது வந்து அவன் பேரில் ஃபால்ஸ் அலிகேஷன் சொல்லுவான். ஓகே. புரியலீங்களா? புரியுது. அவனுடைய ரோலை சொல்லணும், அண்ட் அதர்ஸ் சொல்லுவான். ஓகே. புரியலீங்களா? பேர் தெரியாதவர்கள்னு சொல்லுவோம் நாங்கள். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு இன்வெஸ்டிகேஷன்லாம் தெரியும். கரெக்ட். இன்வெஸ்டிகேஷன்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ இன்வெஸ்டிகேஷனை கண்டுபிடிச்சி நீ இவரை வந்து வெளிநாட்டில் போய் இஸ்லாமிக் ஸ்டேட்டு இங்கே இந்தியாவில் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொன்னோம்னா எகெயின்ஸ்ட் வார்ன்றது இது வந்து தவறான ஒரு வார்த்தை. என்ன வார்ன்றது? அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல டிஃபரன்ஷன் என்ன, வேஜிங் ஆஃப் வார் அகைன்ஸ்ட் அனதர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கொரில்லா ஆக்ட்ல நம்ம பாகிஸ்தானும் காஷ்மீரும் அடிச்சுட்டு இருக்குது. ஓகே. இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அங்கே அடிக்கல. ஆகவே வார்ன்றது எஃப்ஐஆர்ல வர்றதும் போது மிகவும் மிகவும் ஒரு சட்டத்துக்கு புறமானது, கான்ஸ்டிடியூஷன் ரைட்டுக்கு புறமானது. எடுக்கிறாங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லணும். திருப்பி ஐ வாண்ட் டு ரீட்ரேட், அவர் சொன்ன மாதிரி என்ன பயங்கரமாக ஸ்டேட்டே ஒரு எமர்ஜென்சி வந்துடுது, எல்லாரும் அப்படியே பயந்து நடுங்கின்னு உட்காண்டிருக்கணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. புகழேந்தி சார், 2014 பிஜேபி அரசு அமைந்த பிறகு இப்போது வரை 272 வழக்குகள் வந்து தேசிய புலனாய்வு முகமை பதிவு செஞ்சுருக்கு. அதில் வந்து அதிகமான 95% நபர்கள் வந்து இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு சார் சொல்கிறாரு. அஸ் பர் ரெக்கார்டும் அது தான் சொல்லுதுங்க. இதில் வந்து லோக்சபாவில் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு, நாங்கள் இனம் பார்க்க மாட்டோம், மதம் பார்க்க மாட்டோம், யார் வந்து பயங்கரவாதத்திற்கு உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராகத்தான் இந்த சட்டம் பாயும், அரசியல் ரீதியாகவும் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அந்த உத்தரவாதத்தை உறுதியாக நம்பலாமா? கண்டிப்பாக நம்ப முடியாது. கண்டிப்பாக நம்ப முடியாது. ஏன்னா கடந்த காலங்களில் அவர்களுடைய அமைப்பே ஒரு மத வெறி கொண்டு வேறு மதத்துக்கு எதிரான ஒரு வேலைகளை செய்கிற ஒரு இயக்கம்தான் அந்த அவர்கள். அதை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி வேற அமைப்பு.
அவர்கள் கண்டிப்பாக மத அதாவது மதவெறி கொண்டு அலைகிறார்கள். ஒரே ஒரு நிமிஷம் சார், இல்ல அதை விடுங்க சார். நீங்க தவறான இல்ல சார், இந்த தேச விரோதி நான் சொல்றேன். இவர் ஒரு தேச விரோதி நான் சொல்றேன். ஒரு ஒதுவர் அவர் தான் சொல்றேன். அப்படியே நீங்க சொல்லீங்க, நான் சொல்றேன். உங்களுக்கு புடிக்கல, இது உண்மை. யூ ஆர் ஆன்டி. தேங்க் யூ வெரி மச். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐ அம் டெல்லிங். புடிக்கல, யூ ஆர் ஆன் ஆன்டி நேஷனல். உங்களுக்கு புடிக்கலனா யாரனாலும் தேச விரோதி. நீங்க சார் யாருமே தீவிரவாதி. இதுதான் ஒரு செயல்பாடு ஆளுகின்ற கட்சியை போய் தேசத்துக்கு விரோதம் இவங்களுக்கு தான் பண்ணுவாங்க. மதத்தை ஆதரிக்கிறவங்க தானாங்க. Beyond the scope of authority given to you. என்னையே பொறுத்தளவில் கண்டிப்பாக, அதாவது பிஜேபி சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் தான் என்னைய ஆட்டி படைக்கிறாங்க. அவர்கள் கண்டிப்பாக அப்ப இல்ல இல்ல இப்பதானே அதிகமா வழக்கு போடுறாங்க. அதனால கண்டிப்பா என்னையே இதை தவறாக பயன்படுத்த. இரண்டாவது சரிங்க சார், உடம்புதான் கெட்டு போறது நல்லா தெரியும். என்ன செய்யறாங்க, அதுல வறுமையில இருக்கிறவனை புடிச்சு, அவனை புடிச்சு உன்னை பெயில விடுறான், நீ வந்து அப்ரூவர் ஆகு, உன்னை நான் பெயில விடுறேன்னு சொல்லி பல வழக்குகள்ல. ஏன்னா இந்த இது மாதிரி வழக்குகள்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து சிம் கார்டு அது இதுன்னு வச்சு பொய்யான வழக்கெல்லாம் ஜோடிக்கிறாங்க இல்லையா. அப்போ எவிடன்ஸ் இருக்காது. அப்போ எவிடன்ஸாக ஒருத்தரை அப்ரூவராக மாற்றணும். ஆமாங்க, நாங்கள் இது மாதிரி தீவிரவாத செயலில் ஈடுபட்டோம்னு சொல்ல வைக்கணும். அப்போ சொல்ல வச்சு அவனை வந்து ஒன்ஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் 164 எவிடன்ஸ் கொடுக்க வச்சு அவனை பெயிலில் கொண்டு வந்து அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறது. இல்லாட்டா அவன்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட பணம் இருக்கு இல்லையா. கோயம்புத்தூர்ல நடந்த வழக்கு பறிக்கப்பட்ட 2 லட்சத்தை திருப்பி கொடுக்கறதுக்காகவே அவனை வந்து அப்ரூவராக மாத்துறாங்க. காசு கொடுக்க மாட்டேன், நீ அப்ரூவராக மாறினாதான் காசு கொடுப்பேன்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் ஒரு தங்கச்சிக்கும் அக்காவுக்கும் நடந்த கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை பறிச்சுட்டு என்னையே கொடுக்கவே இல்லை. கடைசி அவர் அப்ரூவரான ஒன்றை தான் பணத்தை கொடுக்குறாங்க. ஆக பேரம் பேசுறது என்பது வந்து கண்டிப்பாக என்ஐஏ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆக என்ஐஏ வந்து ஒரு புனிதமான அமைப்பு அப்படி இல்லை. அப்படி இருந்தால் தான் நம்ம வரவேற்போமே. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது என்ஐஏ கண்டிப்பாக ஒரு மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தும். பல இஸ்லாமியர்களுக்கு எதிராக மற்றபடி எல்லார் மேலேயும் வழக்கு போட வாய்ப்பு இருக்கு. அதாவது இஸ்லாமிய இளைஞர்களை குறிவைத்து தாக்கி வழக்கு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. சார், மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு சட்ட திருத்த மசோதா இது. அதை குறித்து மக்களுக்கு நாங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். 4 பேரும் எதை சொல்லுமா? அதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஹிந்துடைய ஆங்கில நாளிதழில் ஒரே ஒரு கார்ட்டூன் வந்திருக்குது. அந்த ஒரு வேட்டை நாயை பிடித்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த கயிறு வந்து நழுவி போய் கொண்டிருக்கின்றதுங்கிறத அந்த காட்டனுடைய செய்தி. அப்போ இனி யாரை போய் கிடைக்கும், எப்படி கிடைக்குங்கிறதெல்லாம் வந்து வரக்கூடிய நாட்கள் தான் பதில் சொல்லுங்க. சர்வாதிகாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நேயர்கள் சார்பாக, நிர்வாகம் சார்பாக 4 பேருக்கும் மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.